Hey guys, vanakkam. Welcome to Time for Greatness. 12 odd habits of highly intelligent people. நம்ம வாழ்க்கையில் பல பேரை நாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, கொலீக்ஸ் அப்படின்ட்டு தொடர்ந்து நாம் ஒவ்வொருத்தரோடையும் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டே இருக்கோம். தினசரி இவங்களை பார்க்குறோம், பேசுகிறோம், இன்னும் க்ளோஸாக கூட பழகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி நாம் பழகக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரியான நாலேஜ் அண்ட் இன்டெலிஜென்ட்டோட இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒவ்வொருத்தரோட இன்டெலிஜென்ட்டும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டதாக இருக்குது. அப்போது நம்ம கூட பழகிறவங்களை எப்படி அறிவாளியா இல்லையா அப்படின்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? நாம் ஒரு அறிவாளியானவங்க கூட பழகிறப்போ தான் நம்மளாலையும் டிசிப்ளின்டாக இருக்க முடியும் இல்லையா? நம்ம கூட இருக்கக்கூடிய நண்பர் ஒரு நூலகத்துக்கு சமம்ட்டு அப்துல் கலாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அப்படி ஒர்த்தானவங்க கூட தான் பழகிட்டு இருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லியாகணும். அந்த விதத்தில் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளுகிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நாம் பழகிறதுக்கு அவங்க ஒர்த்தானவங்களான்ட்டு தெரிய வரும். அப்படி இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சில பழக்கங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சு அப்புறம் அடடே, இந்த பழக்கம் எல்லாம் எனக்கே இருக்கு, நான் கூட ஒரு அறிவாளி தான் அப்படின்ட்டு நீங்க செல்ஃப் டெஸ்டும் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட பழக்கங்கள்லாம் என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாமா? வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நம்பர் 1, அன்அட்டைனபிள் கோல்ஸ். பொதுவாக சராசரியாக எல்லாரும் மாதிரி யோசிக்கிறவங்க தனக்குன்ட்டு ஒரு கோல் செட் பண்ணிப்பாங்க. குறிப்பாக வருஷத்தோட முதல் நாளில் இருந்து நான் புக்கு வாசிக்க போகிறேன், டயட் மெயின்டைன் பண்ண போகிறேன்ட்டு தங்கிட்டே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு சாதாரண விதத்தில் எல்லாரையும் போலவே ஒரு கோல் செட் பண்ணிப்பாங்க. அந்த கோல் அவங்களால அடையிற முடியக்கூடிய சாதாரண கோலாக இருந்தாலுமே அதுக்கான எஃபர்ட்டை ஒரு வாரத்துக்கு மேலே போடவே மாட்டாங்க. ஆனால் ஹைலி இன்டெலிஜென்ட்டான பீப்புள் எல்லாரும் இவங்களுக்கும் மேலே ஒரு படி போய் அடைய முடியாத ஒரு கோலை தன்னால் அடைய முடியும்ட்டு நம்புவாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆர்வம் தான் அன்அட்டைனபிள் கோல்ஸையும் அடைய முடியும்ட்டு நினைக்க வைக்குது. தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வாய்ப்புகளை தேடுவாங்க. சொல்லப்போனால் முடியாத விஷயத்தை முடிச்சு காட்டுவேன் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும். அவங்க கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை அடைய அதை சேஸ் பண்ணி போறது இந்த மாதிரியான ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கு. இது ப்ரொஃபஷனல்ல மட்டும் கிடையாதுங்க, அவங்களோட பர்சனலான விஷயங்களை செய்யவும் இந்த மாதிரியான சேஸ் டெசிஷன்ஸை கையில் எடுப்பாங்க. நீங்களும் ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட்டான ஆளாக இருக்கீங்க அப்படின்னா தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க அதிகமான ஆர்வத்தோடு இருப்பீங்க, அதை தெரிஞ்சுக்க அதிகம் தேடுவீங்க. ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் மேலே இவங்களுக்கு ஆர்வம் இல்லாததுமே இப்படி தெரியாத விஷயங்களை தேடுறதுக்கு இன்னொரு காரணம் அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஹெல்த், ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட பெரிய விஷயமாக இருந்தாலுமே அதை இக்னோர் பண்ணிவிடுவாங்க. இதில் இருந்து நம்மளால் கெஸ் பண்ண முடிகிறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் எல்லாரும் நம்மளை போல இல்லாமல் அவங்க கிட்ட என்ன இல்லையோ அதை தெரிஞ்சுக்க மட்டும்தான் ஆர்வமா இருக்காங்க. அடுத்து நம்பர் 2, மைண்ட்லெஸ் கிரியேட்டிவிட்டி. ஹைலி இன்டெலிஜென்ட் ஆனவங்களை பற்றி நாம் ஏற்கனவே நினச்சி வச்சுருந்த விஷயந்தான் இது. அவங்க அதிகமான கற்பனை திறமையோடு இருப்பாங்க அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அப்படிப்பட்ட கற்பனை திறமையை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? அவங்களோட கற்பனை திறமைக்கு காரணமாக இருக்கிறது டூடுல்னு சொல்லப்படக்கூடிய கிறுக்கல்கள் தான். நானும் நல்லா கிறுக்குவேன், அப்போ நானும் ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளான்ட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு கேட்குது. கிறுக்கல்னா அது வெறும் எந்த வடிவமும் இல்லாத கிறுக்கலை குறிக்கலை. அவங்களோட எண்ணங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வடிவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவங்க வடிவம் கொடுக்கறதன் மூலமாக தன்னோட எண்ணங்களில் என்னெல்லாம் தோணுதோ அதை வெளிப்படுத்துகிறாங்க. அதில் எது ப்ராக்டிக்கலாக நல்ல ஐடியாவாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுறதை செய்கிறாங்க. இப்படி நாமளும் நம்மளோட எண்ணங்களில் தோன்றதை டூடுல் பண்ணுறதன் மூலமாக, அதாவது கையால் ஒரு எண்ணத்தை அவுட்லைன் வரைகிறோம் அப்படின்னா, பல நல்ல ஐடியாவை நம்மளாலையும் உருவாக்க முடியும். நாம் அப்படி டூடுல் பண்ணலை அப்படின்னா நம்மளோட மைண்ட் நாம் என்ன சிந்திச்சோம் அப்படின்றத சீக்கிரமாக மறந்துடும். நமக்கு ஒரு நிமிஷத்தில் எக்கச்சக்கமான எண்ணங்கள் பிறக்கும். அதில் சில எண்ணங்கள் நமக்கு எந்த விதத்திலையும் உதவாது, ஆனால் சில எண்ணங்கள் நம்மளை வாழ்க்கையில் அடுத்த படிக்கு கொண்டு போகும். அப்படி நம்ம மைண்டுக்குள்ளே வரக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் ஒரு வடிவம் கொடுக்குறப்போ அதில் எது பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்ட்டு அடையாளம் காண முடியும். பாசிட்டிவ் எண்ணங்கள் வேலை செய்யும்ட்டு நம்பிக்கை இருந்தால் அதில் வேலை செய்ய நேரத்தை ஒதுக்கலாம். இப்படி தனக்குள்ளே ஏற்படக்கூடிய தாட்ஸ் எல்லாத்தையும் டூடுல் மூலமாக ப்ராசஸ் பண்ணுறதுனால தான் இவங்க எல்லாரும் ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புளாக இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பவர்ஃபுல்லான டாக் நம்ம கேட்கும்போது நமக்குள்ளேயே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் வந்துடும். ஆனால் இந்த மாதிரியான 100 டாக்ஸ் உங்களுக்கு ஒரே இடத்துலேருந்து கிடைச்சா எப்படி இருக்கும்? உலகத்திலே ஹை ஸ்டாண்டர்ட் அப்படி சொல்லக்கூடிய 100 கிரேட் ஸ்பீச்சஸ் எல்லாமே ஒரு புக்குக்குள்ளே இருக்கு. அதுதான் 100 வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் ஸ்பீச்சஸ் அப்படின்ற புக். இந்த புக்கினுடைய 388 மினிட்ஸ் இருக்கிற ஆடியோ புக் சம்மரி நான் குக்கு எஃப்எம்ல இருந்து கேட்டாங்க. இதில் இருக்கிற இந்த 100 ஸ்பீச்சஸ் வந்து நம்ம மூளையை வேற மாதிரி ஆக்கிடும்.
அதனாலதான் இந்த புக் உங்களுக்கு இப்ப சஜஸ்ட் பண்ணி கொடுக்கறேன். இந்த புக்கினோட ஆடியோயும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆடியோஸும் உங்களுக்கு கிடைக்கணும்னா இப்போவே குக்கு எஃப்எம்னோட மெம்பர்ஷிப் எடுங்க. உங்களுக்கு குக்கு எஃப்எம்ல இருந்து இப்ப ஒரு ஆஃபர் கொடுக்கறாங்க. 49 ருபீஸுக்கு 1 month சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும். அதுதான் குக்கு எஃப்எம்னுடைய 50% மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கவுண்ட். ஆனா இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க மெம்பர்ஷிப் எடுக்கும்போது இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நிறைய ஆடியோ புக் சமரிஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ் மட்டும் இல்ல, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஒரு ஆடியோ கேட்கும் போதே நோட்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நீங்க தூங்க படுக்கும் போது டைம் செட் பண்ணலாம், அதான் ஸ்லீப் மோடு. அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா குக்கு எஃப்எம்னுடைய லிங்கும் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் பின் கமெண்ட்லும் கொடுத்துருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வீடியோக்கு திருப்பி வாங்க. அடுத்து நம்பர் 3, ஸ்டப்பர்ன் ப்ராப்ளம்ஸ். ஹைலி இன்டெலிஜென்ட்டான பீப்புளுக்கு அதிகமாக ஒரு விஷயத்தை நோக்கி புஷ் பண்ணுறோமோ அப்படின்ற எண்ணமே வராது. தன்னால் எந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாதுன்ட்டு நினைக்கிறாங்களோ அதை விட்டுட்டு போகாமல் அதை தீர்க்க அதிகப்படியான நேரத்தையும் எனர்ஜியும் செலவிடுவாங்க. இப்படிப்பட்ட ஸ்மார்ட்டான ஆளுங்க ஒரு விஷயத்தில் தன்னோட டைம் அண்ட் எனர்ஜியை செலவிடுறாங்க. அப்படின்னா அதுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய வர அந்த விஷயம் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் சரி விட்டுட்டு வரவே மாட்டாங்க. பல சூழ்நிலைகளில் தங்களால் இன்னும் செய்ய முடியுன்ற பர்சனாலிட்டி ட்ரெய்ட்டை இது வெளிப்படுத்துதுன்ட்டு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி இருக்கிறனால கூட இவங்களால் பலரும் அடைய முடியாத சக்ஸஸை அடையலாம். ஆனால் இன்னொரு விதத்தில் இது மோசமான லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸையும் தேர்ந்தெடுக்க வைக்குது. தன்னையே கெடுக்கக்கூடிய ஒரு பழக்கமாக கூட இது மாறுறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. சில நேரம் தனக்கு ஒர்க் அவுட் ஆகாத விஷயங்களை விடாப்பிடியாக செஞ்சே தீர்வன்ட்டு நிற்கிறது இவங்களுக்கே ஆபத்தாக போய் முடியலாம். ஒரு விஷயத்தை விட்டுட்டு வர்றது அப்படின்றது சாதாரணமான ஆளுங்களுக்கு நார்மலான விஷயமா தெரியலாம். ஆனா இப்படிப்பட்ட ஸ்மார்ட்டான பீப்புளுக்கு லெட்டிங் கோ அப்படின்றது முடியாத ஒரு காரியமா இருக்கு. இப்படி அவங்களால ஈஸியா ஒரு செயலை விட முடியாதது கூட பல வெற்றிகளை அவங்க குவிக்க காரணமா இருக்கு. அடுத்து நம்பர் 4, டிஸ்ஆர்கனைஸ்டு ரொட்டீன்ஸ். ஒரு சுத்தமான என்விரான்மெண்ட்டில் இருக்கிறதும் அங்கே உட்கார்ந்து வேலை செய்கிறதும் நம்மளை ப்ரொடக்டிவான ஆளாக மாற்றுது. அப்படி சுத்தமான என்விரான்மெண்ட் ப்ரொடக்டிவ் லைஃப் ஸ்டைலை கொடுக்கறதா பல ப்ரூஃபும் இருக்குது. ஆனால் ஏன் ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புளால் தான் சுற்றி இருக்கக்கூடிய இடத்த சுத்தமாக வச்சுக்க முடியலை? இப்படிப்பட்ட ஸ்மார்ட்டஸ்ட் பீப்புள் வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ், டெஸ்க், ஸ்டுடியோ அப்படின்ட்டு எல்லாமே பல நாள் குப்பைகளோடையும் சுத்தம் இல்லாமையும் இருக்குது. இது கேட்கறதுக்கு ரொம்பவே வினோதமாக கூட இருக்கலாம். ஹைலி இன்டெலிஜென்ட்டான பீப்புள் தன்னோட இடத்த சுத்தமாக வச்சுருப்பாங்கன்ட்டு நம்ம இதுவரை நினச்சிருப்போம். ஆனால் நம்ம நினச்சதுபடி அவங்களோட இடம் ஒரு சாதாரணமான பீப்புளோட என்விரான்மெண்ட்டை விடவே ரொம்பவே குப்பையாக இருக்குது. இப்படி அவங்களோட இடத்த சுத்தமாக வைக்காத இந்த மோசமான பழக்கம் கூட அவங்களோட அறிவுக்கு ஒரு காரணமாக இருக்கலான்னு சொல்லப்படுது. இப்படி குப்பையோட வாழ்றது உங்களை எந்த விதத்திலையும் ஸ்மார்ட்டாக வைக்காது. ஆனால் பல கற்பனையான எண்ணங்களை உங்களுக்குள்ள உருவாக்கலாம். இன்டெலிஜென்ட் பீப்புள் அவங்களோட இன்ஸ்பிரேஷனையும் இன்சைட்டையும் கண்டுபிடிக்க ஒரு ஒழுங்கே இல்லாத என்விரான்மெண்ட் கூட காரணமாக இருக்குதுன்ட்டு ஒரு ஸ்டடீஸில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பல முக்கியமான விஷயங்களை பற்றி மட்டுமே யோசிக்கிறனாலையும் என்னவோ தன்னோட மூளைக்குள்ள சுத்தமான என்விரான்மெண்ட் முக்கியம் அப்படின்ட்டு இன்டெலிஜென்ட் பீப்புள் நினைக்க மாட்றாங்க. அதுக்காக ஒரு சுத்தம் இல்லாத இடத்துல இருந்தால் நானும் ஒரு அறிவாளின்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. உங்களோட சோம்பேறித்தனத்தை இன்டெலிஜென்ட் அப்படின்ற அர்த்தத்தில் நீங்க எடுத்துக்கவே கூடாது. அப்படி எல்லாம் இல்ல, உண்மையாகவே நீங்க உங்க பிரெயினை முக்கியமான விஷயத்தை பத்தி சிந்திக்க வைக்கிறீங்க. அதனாலதான் நீங்க இருக்கக்கூடிய இடத்த சுத்தமா வைக்க முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா உண்மையாகவே நீங்க ஹைலி இன்டெலிஜென்ட்டான ஒரு நபர் தான். அடுத்து நம்பர் 5, ஸ்டார்டிங் இன் டு ஸ்பேஸ். யாராவது வெட்ட வெளியை ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறத நீங்கள் எப்பயாச்சும் நோட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை நீங்கள் இப்படி அடிக்கடி வெறுமனே வேடிக்கை பார்ப்பீங்களா? நீங்கள் நம்புவீங்களோ மாட்டீங்களோ ஹைலி இன்டெலிஜென்ட்டான பீப்புளுக்கு இப்படி வேடிக்கை பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அதுலேயும் சில நேரம் இப்படி வேடிக்கை பார்த்துட்டே அவங்களுக்கு தோணக்கூடிய எண்ணத்திலேயே மூழ்கிடுவாங்க. இந்த மாதிரியான அமைதியான நேரங்களில் அவங்க பகல் கனவு காணுவாங்க, இல்லை எதையாச்சும் மைண்ட்லேயே பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி யோசிக்கிறனால அவங்களோட அனுபவம் மூலமாக சில பிரச்சனைகளை தீர்த்துக்கிறாங்க. நமக்கு வெளியில் இருந்து பார்க்குறப்போ இவங்க என்னடா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்ட்டு தோணும். ஆனால் அவங்க இப்படி சும்மா ஒரு இடத்தை அடிக்கடி பார்க்குறாங்க அப்படின்னாலே அவங்க இன்னும் ப்ரொடக்டிவாக இருக்காங்க அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து நம்பர் 6, ஃப்ரீசிங் ஷவர்ஸ். இங்கே இருக்கக்கூடிய பல பேர் காலையில் தன்னோட களைப்பை போக்குறதுக்கும் அந்த நாளில் நாம் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினச்சி சுடுதண்ணியில் குளிப்போம். ஆனால் பல இன்டெலிஜென்ட்டான பீப்புள் கொஞ்சம் வித்தியாசமாக குளிரான தண்ணியில் குளிக்கிறாங்க அப்படின்றத நம்புங்க. அப்படி குளிரான தண்ணியில் குளிக்கிறதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பற்றி நம்ம சேனலில் பல வீடியோஸ் போட்டிருப்போம். இப்படி குளிரான தண்ணியில் குளிக்கிறதன் மூலமாக நம்ம மூளை அதிக விழிப்புணர்வோட அந்த நாள் முழுவதும் இருக்குது. குறிப்பாக இப்படி குளிக்கிறனால நம்ம எனர்ஜி பூஸ்ட் ஆகவும் செய்யுது. குளிராக இருக்கக்கூடிய தண்ணி நம்ம உடம்புல படுறப்போ ஒரு கரண்ட் ஷாக் மாதிரி நம்மளை தட்டி எழுப்புது. இது விழிப்புணர்வோட இருக்க மட்டும் உதவலை, இன்னொரு விதத்தில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனையும் மூடையும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுது. பல ஸ்மார்ட்டான பீப்புள் குளிரான தண்ணியில் குளித்ததுக்கப்புறம் அந்த நாளை தொடங்கிறது நல்லா இருக்குதுன்ட்டு உணர்றாங்க. அதனால் நீங்களும் இனி குளிரான தண்ணியில் குளித்து இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் ரீச் பண்ணுங்கள்.
அடுத்து நம்பர் 7, லவ்லி டிபேட்ஸ். ஹைலி இன்டெலிஜென்ட்டான பீப்புள் பல நேரங்களில் டிபேட் பண்ணுறதை விரும்புகிறாங்க. அவங்களோட பக்கம் சரியாக இருக்கிறதுக்காக இவங்க இப்படி விவாதத்தில் இறங்கணும்ட்டு நினைக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கத்தில் இருந்து என்ன மாதிரியான டிஸ்கஷன் வருது அப்படின்றத பார்க்க இப்படி விவாதத்தில் இறங்க நினைப்பாங்க. அந்த விதத்தில் இவங்க ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் ரெண்டு பக்கமுமே தன்னோட ஆர்கியூமெண்ட்ஸை சொல்லுவாங்க. அவங்களோட பார்வையில் ஒன்றை மட்டும் நம்பி விவாதம் பண்ணுறதை விட ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய விவாதங்களை கேட்டால் நல்லா இருக்கும்ட்டு அவங்க நினைப்பாங்க. ஒரு விதத்தை புரிஞ்சுக்க மற்றவங்ககிட்ட கேள்வி கேட்குறதும் ஐடியாஸ் வருதானும் பார்க்கவும் மற்றவங்ககிட்ட சேலஞ்ச் பண்ணுறதும் கூட உங்களை இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளாக மாற்றுது. நீங்கள் ஒரு இன்டெலிஜென்ட்டான நபராக இருந்தால் மற்றவங்கள போல் ஒரு விவாதம் பண்ணுறத சண்டை போடுறது அப்படின்ட்டு நினைக்க மாட்டீங்க. பதிலாக அந்த விவாதம் இல்லை வாக்குவாதம் மூலமாக உங்களுக்கு கூடுதலாக இன்னொரு கோணம் கிடைக்கும். அது மூலமாக புதுசாக ஒரு விஷயத்தை கத்துக்கலாம் அப்படின்ற வாய்ப்பை ஏற்படுத்திக்க நினைப்பீங்க. அடுத்து நம்பர் 8, செடென்டரி ஹேபிட்ஸ். இங்கே இருக்கக்கூடிய பல பேர் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கணும், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைலை வாழ நினைப்பாங்க. ஆனால் ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் எல்லாரும் உட்கார்ந்தே இருக்க செடென்டரி லைஃப் ஸ்டைலில் தான் இருக்காங்க. ஒரு இடத்துல உட்கார்ந்தே இருக்கோமே, ஆக்டிவாக இல்லைன்னு உங்களுக்கு அவேர்னஸ் இருந்தாலும் உங்களோட வேலைக்காக நீங்கள் ஒரு இடத்துல பல மணி நேரம் உட்கார்ந்து தான் ஆகணுன்ற கட்டாயம் கூட இருக்கலாம். பல கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்டில் வேலை பண்ணுறது உங்களுக்கு ஆர்வமாக இருக்கலாம். ஆனால் அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து பல மணி நேரம் சிஸ்டம் பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கும். நீங்கள் பல பேரை விட ரொம்ப ப்ரொடக்டிவான ஆளாக இருக்கலாம். ஆனால் ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு இப்படி ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கறது ரொம்ப பொதுவான விஷயமாக இருக்குது. இந்த மாதிரியான ஸ்மார்ட் பீப்புளுக்கு ஃபுல்ஃபில்லிங் ஏதோ ஒரு வேலை இருந்துச்சு அப்படின்னா அதை விட்டுட்டு வேற ஒரு வேலையை செய்ய இவங்க போக மாட்டாங்க. அடுத்து நம்பர் 9, அன்ரியலிஸ்டிக் ப்ரிப்ரேஷன்ஸ். அறிவாளியான நபர்கள் அவங்க செய்ய போகிற எல்லா வேலைக்கும் அதிகமாக முன்னேற்பாடு பண்ணுவாங்க. ஒரு வேலையை செய்ய உட்காருவாங்க, அதை செய்யறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் தேடுவாங்க. அடுத்ததாக அவங்களோட கோல்ஸை அடையிறதுக்கான ஒரு பிளான்ஸையும் உருவாக்குவாங்க. உதாரணமாக ஒரு இன்டெலிஜென்ட்டான நபர் ஒருத்தர் டான்ஸ் ஆடக்கூடிய புது ஹாபியை கற்றுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ட்டு வச்சுப்போம். சில பேர் கூட்டத்தில் டான்ஸ் ஆடுறோம் அப்படின்ற பேரில் யாரும் பார்க்காத மாதிரி குதிச்சுட்டு இருப்பாங்க. நாம் எவ்வளோ மோசமாக ஆடுறோம் அப்படின்றத பற்றியெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்களோட என்ஜாய்மெண்ட்டை டான்ஸ் மூலமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்டெலிஜென்ட்டான பீப்புள் இப்படியெல்லாம் தேவையில்லாத ரிஸ்கை எடுக்கவே மாட்டாங்க. முதல்ல மேடை ஏறி ஆடாமல் கூட்டத்தோட கூட்டமாக நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. அது மூலமாக சில இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிப்பாங்க. அதில் மற்றவங்க ஆடுறப்போ என்னெல்லாம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணுவாங்க. ஏன்னா முதல்ல சொன்னது போல் ஒரு கூட்டத்தோட கூட்டமாக ஆடிட்டு போகிறத இன்டெலிஜென்ட் பீப்புள் விரும்பவே மாட்டாங்க. எந்த ஒரு வேலையும் எனக்கு தெரியாதுன்ட்டு சீக்கிரமாக ஒத்துக்க மாட்டாங்க. இன்னொரு வகையில் தங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்பயும் ஹை லெவலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு புது விஷயமாக இருந்தாலுமே தன்னோட பெஸ்ட்டை மட்டுமே கொடுக்க விரும்புவாங்க. அது ஒரு ஹாபி, ஜாப், ரிலேஷன்ஷிப் அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலுமே அதில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி நல்ல பெர்ஃபார்ம் பண்ண விரும்புவாங்க. அவங்க 100% தயாரானால் மட்டும்தான் ஒரு வேலையை செய்ய தொடங்குவாங்கன்ட்டு சொல்லலாம். அதனாலேயே என்னமோ பல ஸ்மார்ட் பீப்புள்ஸ் ரிஸ்க் எடுக்கிறதே கிடையாது. அடுத்து நம்பர் 10, கிரியேட்டிங் ப்ராப்ளம்ஸ். இன்டெலிஜென்ட் பீப்புள் உண்மையாகவே பிரச்சனையை சூப்பராக தீர்க்கக்கூடியவங்க. ஆனால் சில நேரம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பழக்கம் என்ன அப்படின்னா உண்மையாகவே இல்லாத ஒரு பிரச்சனையை டேக்கிள் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்மார்ட்டான ஆளுக்கு ஒரு வேலையை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கான சரியான காரணம் தெரிஞ்சிருக்கும். இதே இது ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆளுக்கு ஒரு காரணம் தெரிஞ்சாலே அதை வச்சே 10 காரணங்களை உருவாக்குவாங்க. தீர்வே தேவையில்லாத பிரச்சனைகளை தீர்க்க நினைக்கக்கூடிய பழக்கத்தை ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் வச்சுருக்காங்க. அதில் நிறைய நேரத்தை வீணாக்குறனால வேலையில சில நேரம் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஒரு குறை ஹைலி இன்டெலிஜென்ட்டான பீப்புளுக்கு பொதுவாகவே இருக்கு. நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகிறத விரும்புறீங்க அப்படின்னா உங்களை விட யாராலையுமே அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை சரின்னு ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது இல்லையா? அதனால ஹைலி இன்டெலிஜென்ட்டான நபராக இருக்கிறது சில நேரங்களில் பிரச்சனையை உருவாக்க காரணமாக இருக்கு அப்படின்றத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்பர் 11, ரிப்பிட்டேட்டிவ் ஃபெயிலியர்ஸ். பல இன்டெலிஜென்ட் பீப்புள் சீக்கிரமாக சில விஷயங்களை கற்றுக்கிறதுனால பிரச்சனைகளை தாங்களாகவே தீர்த்துக்கிறாங்க. ஒரு சூழ்நிலையில் இருந்தால் தனக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க. இந்த ஒரு பழக்கம் இருக்கிறனால கூட மற்றவங்க தோற்று போகக்கூடிய விஷயங்களில் கூட இவங்க ஜெயிச்சு முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட மூளையால் கூட சந்திக்க முடியாத பல பிரச்சனைகளுக்குள்ளே போகிறதும் அதை சேலஞ்சாகவும் மாற்றி சமாளிக்கக்கூடிய திறமையை இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரே வேலையை ஒரே விதமாக செஞ்சு அதன் மூலமாக வித்தியாசமான ரிசல்ட்ஸை ஜென்ரேட் பண்ண
பண்ணணும் அப்படின்ற திங்கிங்கில் இவங்க இருப்பாங்க. அவங்க எதை நல்லா செய்வாங்களோ அதையே தொடர்ந்து செய்ய விரும்புகிறாங்க. முக்கியமாக அவங்களோட கட் என்ன சொல்லுது அப்படின்றத கேட்பாங்க. அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சில சமயங்களில் சின்ன விஷயத்தில் இவங்க தோற்று போயிடுவாங்க. ஏன்னா அவங்க செய்கிறது எல்லாமே சரின்ட்டு நம்புவாங்க. தன்னோட அப்ரோச்சை மாற்றுறதையும் மற்றவங்கிட்ட உதவி கேட்கவும் இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வெற்றி அப்படின்றது தன்னை சார்ந்ததுன்ட்டு தப்பு கணக்கு போடுவாங்க. இப்படி சில நேரம் எதிர்பாராத தோல்விகளை சந்திக்கிறப்போ அவங்க இன்னும் லேர்ன் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பாங்க. ஆனால் ஒரே விஷயத்தை செஞ்சு வித்தியாசமான முடிவுகளை எதிர்பார்க்காம புது விஷயங்களையும் செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அப்படி நாம் புது விஷயங்களை செய்ய முயற்சி பண்ணலை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கூட ஒரு பிரச்சனையில் இருந்து வெளியில் வரவே முடியாது. அடுத்து நம்பர் 12, சாலிட்டரி கான்வர்சேஷன்ஸ். ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் தனக்கு தானே பேசக்கூடிய பழக்கத்தை கொண்டவங்களா இருக்கிறாங்க. தனக்கு தானே பேசினா எல்லாரும் பைத்தியம்ட்டு நினைப்பாங்கன்ட்டு நீங்க ஆக்வேர்டா கூட உணரலாம். ஆனா ஆக்வேர்டா உணரக்கூடிய அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாதுங்க. தனக்கு தானே பேசிக்கிறதும் தன்கிட்ட பேசுறதும் நம்ம மைண்ட் ஆக்டிவ்ல இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியா சொல்லலாம். அப்படி பேசுறப்போ அவங்க தங்கிட்ட ரொம்ப சாஃப்டா பேசுவாங்க, ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்க, இல்ல தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுவாங்க. ஏன்னா இப்படி பேசுறதுனால கூட சில நேரம் அவங்களோட பிரெயின் ஐடியாஸ்னால நிரம்பும். இதன் மூலமா தன்னோட மூளையை தாங்கிட்ட என்கேஜ் பண்ண தூண்டுவாங்க. அதனால நீங்களும் ஒரு ஹைலி இன்டெலிஜென்டான ஆளா இருந்தா கண்ணாடி முன்னாடி நின்று பேசக்கூடிய பழக்கம் உங்களுக்கும் இருக்கும். இந்த செல்ஃப் டாக் தான் மற்றவங்களை விட உங்களை கூடுதலா ஸ்மார்ட்டா வைக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோல பார்த்தா 12ல் ஒன்று உங்ககிட்ட இருக்கலாம், இல்ல உங்க கூட பழகக்கூடிய நபர்கள்கிட்ட கூட இருக்கலாம். இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பா இன்டெலிஜென்டான ஆளா இருப்பாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிருக்கும். மேலும் இது மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ சோ மச். லவ் யூ ஆல். பை.